அன்பார்ந்த தமிழ் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை, இன்றைய கிரக நிலவரம் முதலில் பார்ப்போம். மிதுன ராசியில் ராகு, கன்னிராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன், தனுசில் சனி, கேது. இதுதான் இன்றைய கிரக நிலவரம். நட்சத்திரத்தை பொறுத்தவரை மாலை 3:30 மணி வரை கேட்டையும் அதன் பிறகு மூல நட்சத்திரம் நடக்கிறது. இப்போது தினப்பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபன் 6 இருக்கிறார். 4 அதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் விருச்சிகத்தில். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உங்களுடைய பிரயாணத்தில் கவனம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பழகுவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கணும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வெளியிலிருந்தும் வரலாம், அல்லது உறவினர்கள் மூலியமாக வரலாம், அல்லது நண்பர்கள் மூலியமாக வரலாம். இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. பணவரவு நல்லா இருக்குது. உங்களுடைய 9 இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி, குரு, கேது அனைத்தும் சம்பந்தப்படுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் சித்திக்கலாம். இன்று இரவு வெளியூர் பிரயாணம் செய்வதால் உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும், லாபம் அடைவீர்கள். மொத்தத்தில் கொஞ்சம் சிறிது கவனமாக இருக்க வேண்டியதான். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபன் சுக்கிரன் 7 வீட்டிலும் சந்திரனுடனும் இணைந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மாலைக்குள் பெண்களால் நன்மை, உங்களோட வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகள் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரமோஷனோ அல்லது முன்னேற்றத்துக்கு உண்டான அடையாளங்களோ உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு சகஜமான சூழ்நிலை இருக்குது, நல்லா இருக்குது, உபயோகிச்சுக்குங்க. அனைத்து வகையிலும் நல்ல நாள், உங்களுக்கு இனிமையான நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7 கேது, சனி, குரு, 2 கூடைய சந்திரன் 6 வீட்டில் நீச்சமடைகிறாரு. உங்களுடைய சொல்வாக்கு எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். நீங்கள் பேசுகிற பேச்சை கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். எல்லாரிடத்திலும் வந்து எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்திலாகட்டும், நண்பர்களாகட்டும், வெளி வட்டார தொடர்புகளையும் மிக மிக மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க. குழப்பம் அடையக்கூடாது, தெளிவான முடிவெடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கடகராசி அதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தில் நீச்சமாகிறார். 5 அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வலிமையான பலனை தான் நீங்கள் அடைவீங்க. ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய லக்னாதிபன் நீச்சமானால் கூட அந்த நீச்சம் அதிபதி வந்து உங்களுக்கு 3 இடத்த தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். எந்த முடிவும் தைரியமாக எடுப்பீங்க. இன்றைக்கி முடிவுகள் சுலபமாக இருக்கும். உங்களுடைய அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முற்ற நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, அதை கேட்டுக்குங்க. நன்மைகள் நிறைந்த நாள் இந்த நாள். சிம்மராசிக்குடைய சூரியன் அதிபதி, சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் 3 வீட்டில் நீச்சமாகிறாரு. 3 அதிபதி 5 வீட்டில் இருக்காரு. ஸோ இப்படி பல விதமான நன்மைகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது, சிம்மராசிக்கு இருக்குது. அமைப்புகள் நல்லா இருக்குது. எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டீங்க. தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்து பயணிங்க. உங்களுடைய போக்கில் நீங்கள் எதை ஒன்றும் செய்யுங்க. பிறர் சொல்கிறதை கேட்டு எதுவும் செய்யாதீங்க, அது தோல்வி அடையும். உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ
அதை மட்டும் செய்யுங்க, வெற்றி அடையும். பெரிய அளவில் வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க, வெற்றி தானாக வந்து சேரும். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால், ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதாலும், செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து வார்த்தைகளை வந்து கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகணும், சந்தேகப்படக்கூடாது யாரையும். முடிந்தளவு ஆர்குமெண்ட், அதாவது விவாதங்களை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத விவாதங்கள் யாரோடும் செய்யக்கூடாது. முடிந்தளவு சைலண்ட்டாக இருங்க, பேச்சுவார்த்தைகளை குறைச்சி பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நான்காம் வீட்டில் சனி கேது குரு இருப்பதனால் உடல் சௌகரியங்கள் நல்லா இருக்கும், எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. உங்களை மேம்படுத்திக்கோங்க. உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த நாளில் அதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க. நல்லாயிருக்கு, நல்ல நாள். துலாராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சூரியன் நீச்சமாகிறாரு, ராசியாதிபதி சுக்கிரன் ரெண்டில் இருக்கார். அதனால் உங்களுடைய வாக்கு வன்மை நிறைந்த நாள் இந்த நாள். நீங்கள் சொல்லக்கூடிய சொல், நீங்கள் அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய சொல், அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை மிகுந்த பயனாக இருக்கும். பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய போகிறீங்க இன்றைக்கி. அது நண்பராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது மனைவி வகை சொந்தமாக இருக்கலாம், வெளி நபராக கூட இருக்கலாம், ஏன் அறிமுகமே இல்லாத நபராக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்ய போகிறீங்க இன்றைக்கி யாரோ ஒருவருக்கு. அது உங்களுக்கு மிகுந்த மன நிம்மதியை கொடுக்கும். மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. உங்களுடைய செயல்கள், உங்கள் தொழில் சம்பந்தமான செயல்கள் நல்லா இருக்குது. எந்த வகையிலும் தொய்வு இல்லை, தைரியமாக செயல்படுங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார். பதினோராம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார். உங்களுக்கு லாபகரமான நாள், உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாள். ஏன்னா உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கார், உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சந்திரன் நீச்சமாக இருக்கார், முக்கியமாக ஏழாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்காரு. நீங்கள் திருமணமாகாத பெண்களாக இருந்தால் இன்றைக்கி உங்களை பெண் பார்க்க வரலாம். அல்லது இதே விருச்சிக ராசியில் ஆண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவங்க பெண் பார்க்க போவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி இன்று நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்களோடு எங்காவது செல்வதோ அல்லது விருந்து உபசரணை பண்ணுவதோ, உங்களுடைய மன பரிமாற்றம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்கொள்வதோ இந்த நாளில் நடக்கும். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனிக்கேது, ஏழில் ராகு, சந்திரன் பன்னிரெண்டில் நீச்சமாகிறார், எட்டு குடையவன் நீச்சமாகிறார். அப்பொழுது என்ன நடக்கும்? நன்மைகளே நடக்கும், சந்தேகமில்லை. உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றி அடையும். ஏதாவது வேலையில் இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு இன்டர்வியூ வரும், நேர்முக தேர்வு, அதை நீங்கள் போய் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அதில் வெற்றியும் கிடைக்கும். உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்த சன்மானம், சம்பளமோ அதுபோல் நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு வரும். அதை நல்லபடி பயன்படுத்திக்கோங்க. குரு உங்கள் ஜென்மராசிலே இருக்கார், தனகாரகனான குரு, நான்கு கதிபதியான குரு ஜென்மராசியில் இருக்கிறனால ஜென்மராசியில் சனி கேது இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். மகர ராசி நேயர்களே,
உங்களுடைய ராசியாதிபன் சனி 12 கேதுவோடு இணைஞ்சிருக்காரு, குருவோடு இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது சுப பலன்களே சொல்ல வேண்டும். உங்களுக்கு மனசு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக காணப்படுறீங்க. உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதி சந்திரன் செவ்வாய் ராசியான விருச்சிகத்தில் இருப்பதால், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9 வீட்டில் இருப்பதால் அனைத்து கிரக நிலையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வந்து முழுமையாக செலுத்துங்க. உங்கள் தொழிலில், சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, முழு கவனத்தை செலுத்துங்க. நன்மையே நடக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். ஆனால் கும்பராசிக்கு லாபஸ்தானமான 11 இடத்தில் சனி பகவான் இருக்காரு. ராசி அதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு? குரு பகவானோட. 11 அதிபதியோடவே சேர்ந்திருக்கார். வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாடு பிரயாணம், இது சம்பந்தப்பட்ட தகவல் இன்று வந்து சேரும். எந்த வகையிலாவது நீங்கள் ரொம்ப நாளாக 3-4 மாதம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வெளியூர் போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம், அது எப்போ வரும் நமக்குன்ட்டு. அதற்குண்டான இனிய தகவல் இன்று வந்து சேரும் நாள். அது சம்பந்தமான முயற்சி, அது சம்பந்தமான வேலைகளை நீங்கள் கவனிக்கலாம். முன்னேற்றத்துக்கு உண்டான அடிக்கோள் இடக்கூடிய நாள் இன்று. கருத்தாக இருந்து பயன்படுத்திங்க. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தன்னுடைய 10 வீட்டில் சனி கேதுவோடு சம்பந்தப்படுவதால் சற்று எல்லா வகையிலும் கொஞ்சம் மிதமாக இருக்கும். ஆனால் மோசம் கிடையாது. நீங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் அப்படி தான் இருக்கும். மிதவாதிகள் நீங்கள். ஸோ உங்களுடைய தொழில் ரீதியான தொடர்புகளை வந்து கொஞ்சம் மிதமாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் கருத்து கொண்டு நல்லபடி கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கிடுங்க. நன்மைகள் அதிகம் நடக்கும். வெளிப்படையாக பேசுங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள்கிட்ட வெளிப்படையாக பேசி உங்களுடைய தீர்வை சொல்லி, விஷயத்தை சொல்லி அனைத்து வகையிலும் முடிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். நன்மையான நாள், பயன்படுத்திக்கோங்க. இன்று இறுதியாக ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னோடனே ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரு சிறிய எளிய பரிகாரம் செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை கவனிங்க. நன்றாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 2 பேருக்கு, எளியவருக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது அன்னதானம்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பசியாக இருக்கிறவங்களுக்கு. அது போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு நன்மையே நடக்கும், தடைகள் விலகும். சந்திராஷ்டம் பற்றி பயப்பட வேண்டாம், நன்மையே நடக்கும். இத்துடன் நாளைய ராசி பலனை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.